Hello viewers, I'm Mikey. இன்னைக்கு 10th Max Numbers and Sequencesல exercise 2.8 ஓட 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Find the rational form of the numbers 0.123 barனு கொடுத்திருக்காங்க. இப்போ 0.123 barனா இது 0.123 123 123 னு போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் இதோட மீனிங். இதை வந்து நம்ம 9th வந்து ஒரு மெத்தடில் போட்டோம் இல்லை, டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டூன்னு இதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போட்டோம். இது ஜிபியில் வந்ததுனால ஜிபியில் இந்த சம் எப்படி போடணும்னு பாருங்கள். இப்போ 0.123ன்றது நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 0.123 ப்ளஸ் இது வரைக்கும் இது ஜீரோ போட்டுக்கோங்களேன். இது இதை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதனால் இது இது முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சிச்சுன்னா 0.000 இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு, அதனால் அது ஜீரோ போட்டுக்கோங்க. மத் இன்னும் இந்த இந்த மூணு நம்பர் எழுதிக்கோங்க ப்ளஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம் இல்லையா, இதை விட்டுருங்க. இது வரைக்கும் ஜீரோ போட்டுக்கோங்க, 0.3456 அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3 இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்களேன். இது இதையும் இந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்ம பாயிண்ட்டை வச்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை போட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், இது நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 0.123 இருக்குது, அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 0.000123 இருக்குது, அடுத்த இது பார்த்திங்கன்னா 0.000000123 இருக்குது. இப்போ அடிஷன் அப்படின்னும் போது இங்கெல்லாம் நம்பர் இல்லைன்னா வெறும் நம்ம ஜீரோவே போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் பண்ணால் இது 3 ஆகிடும், இது 2, இது 1, இது 3 2 1, இது மறுபடியும் 1 2 3 ஜீரோ பாயிண்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே இது வந்துடும். இந்த மாதிரி இது எழுதினாலே நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இது. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா உங்களோட ஜிபியில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.123. ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா T2/T1. 0.000123/0.123 இதை இன்டூ 1000 போட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே வந்து 1000 போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இது நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை, இதுலேருந்து சம் போட்டால் போதும். இப்போ இதை நம்ம 3 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதா இருந்தால் இந்த இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இங்கே வந்துடும், இது 0.123 ஆகிடும். இங்கே பை 1 2 3 ஆகிடும். இல்லை எனக்கு இன்னும் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்டூ 1000 போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணியும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வந்து இந்த 3 ஜீரோஸும் போட்டு மேலேயும் கீழேயும் ஒரே நேரத்தில் போடணும், அதனால் மேலேயும் கீழேயும் இன்னும் ஒரு 3 ஜீரோஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இது இப்படியே பண்ணும்போது டிவிஷன் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 123 ஒன்ஸாக, இதுவும் ஒன்ஸாக தான், ஆனால் 0.1 கிடையாது. இது இந்த நம்பர் போகாது இல்லையா, இந்த நம்பர் போகாதுன்னா இங்கே ஜீரோ போட்டுக்கணும். மறுபடியும் 2 போகாது, ஜீரோ போட்டுக்கணும். இப்போ தான் 123 ஆகும். இது 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 இங்கே ஜீரோ போட்டால் இது 12 ஆகிடும். இங்கே ஜீரோ போட்டால் இங்கே ஜீரோ போட்டால் இது 1 போயிடும். இது இப்போ இதோட இது வரும்போது இது 12 போகாதுன்னா 0. இங்கே ஜீரோ போட்டதுனால இப்போ இது 123 ஆகிடும். 123 ஒன்ஸா. இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 2 3 ஜீரோஸ் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த இடத்துலையும் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா 3 ஜீரோஸ் வரும். அப்புறம் நீங்கள் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சும் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் 123 அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக 0.1 போடாதீங்க. 1 போகாது, 2 போகாது, அப்புறம்தான் இது 123 ஆகும். இங்கே தான் 1 வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆர். ஆர் ஈக்குவல் டு காமன் ரேஷியோ ஈக்குவல் டு 0.001 வருது. இப்போ ஏவும் ஆரும் தெரியும், என்ன கண்டுபிடிக்கணும் எஸ்என், ஏன்னா இங்கே ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ தூரம்ன்றது தெரியாது. அப்படின்னா இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டிக்கு தனி ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ஈஸி ஃபார்முலா. எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை, இது ஆர் சின்ன நம்பர் தான், 1 - ஆர். இது ஆர் வந்து சின்ன நம்பராக இருந்தால் தான் இது போட முடியும். ஸோ 1 - ஆர் வந்துச்சு. இப்போ ஏ பாருங்கள், ஏன்றது 0.123/1 - 0.001. சப்ராக்ட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணால் 1.000 ஆகிடும், 0.001. இது போகாதனால இது கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இங்கே 10 இப்போ கேன்சல் ஆகி 9 ஆகிட்டா இங்கே 1 ஆகிடும். இது ஒன்று கேன்சல் ஆகி 9 ஆகிடுச்சுன்னா இது 10 ஆகிடும். இப்போ இது 9 9 9 0.999 வருது. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.123/0.999 × 1000 × 1000 போட்டு பாயிண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க.
பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் இது 123 ஆகிடும். 123/999 இது 3 டேபிள்ஸில் போகும். 1+2 வந்து 3 டேபிள்ஸில் போகும், அதனால் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 4s are 12, 3 1s are 3, இங்கே 3 டேபிள்ஸில் 3 3s are 3 3s are 3 3s are. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே இது சால்வ் பண்ண முடியலன்னும் போது விட்டுருங்க. ஸோ எஸ் இன்ஃபினிட்டி இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா 41/333. இதுதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. ஜிபியில் போடணும் அப்படின்னா இது ஒரு மெத்தட், இல்லை நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மெத்தட்லேயே போடலாம் அப்படின்னு உங்கள் ஸ்கூல் அலோவ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அப்படி போடலாம். ஆனால் இதுதான் இதோட மெத்தட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.